وصله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كذبت رسل من قبلك فصبروا على ما كذبوا وأوذوا حتى أتاهم نصرنا ولا مبدل لكلمات الله ولقد جاءك من نبأ المرسلين، صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: رحم الله موسى، لقد أوذي أكثر مما أوذيت، أو كما قال صلى الله عليه وسلم. لن يتركني الله من الذي சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் சந்தித்திருக்கிறோம். எல்லோரிடத்திலையுமே ஒரு அன்பான வேண்டுகோள், பொதுவாக எல்லா காலத்திலையுமே ஜும்மாவுக்கு ஆரம்பமாக வருவது ஒரு சுன்னத். ஆனால் அந்த சுன்னத் இன்றைக்கு நம்மிலே விடப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு வருகிற நேரம் என்பது 12 மணிக்கு பிறகல்ல. ஜும்மாவுக்கு வருகிற நேரம் ஜவால் ஆவதற்கு முன்னால் பள்ளியில் இருக்க வேண்டும். யார் ஜும்மா தொழுகைக்கு ஜவாலுக்கு முன்னால், சூரியன் நடுவுச்சிக்கு வருவதற்கு முன்னால் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஹதீஸிலே நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது. இன்றைக்கும் அரபு நாடுகளிலே நீங்கள் பார்க்கலாம், அங்கு மக்கள் ஜும்மாவிற்கு 10 மணிக்கெல்லாம் வர துவங்கி விடுவார்கள், ஒரு 11 மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பி இருக்கும். இதுதான் ஜும்மாவுடைய அசல் சுன்னத். நாம் இந்த சுன்னத்தை மறந்து விட்டோம், கைவிட்டு விட்டோம். குறைந்தபட்சம் ரமதானுடைய காலங்களிலாவது, இந்த ரமதானிலே நமக்கு கிடைக்க போவது 4 ஜும்மா தான், அதில் ஒரு ஜும்மா இப்போது முடிய போகிறது. இந்த இருக்கக்கூடிய 3 ஜும்மாக்களிலாவது இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். பெருமானார் காலத்தில் ஜும்மாவிற்கு சஹாபா பெருமக்கள் முன்கூட்டி வந்து அமர்ந்திருப்பார்கள். லொஹர் வக்து வந்ததும் ஜும்மாவுடைய ஹுத்பா ஆரம்பிக்கப்படும். இதுதான் ஜும்மாவுடைய அசலான சுன்னத்தாக இருக்கிறது. எனவே குறைந்தது ரமதானிலாவது இந்த சுன்னத்தை நாம் செயல்படுத்த முன்வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய இந்த மாதத்தில் தராவீஹுடைய தொழுகையிலே அல்லாஹுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஓதப்படுகிறது. ஓதப்பட்ட வசனங்களிலும் இனி ஓதப்படக்கூடியவைகளிலும் அல்லாஹத்தாலா நிறைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சரித்திரங்களை அல்லாஹ் சொல்வது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது. பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். நேற்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே கூட அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் பொய்யாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பொறுமை காத்தார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். இந்த நபிமார்களுடைய வரலாறுகளிலே நமக்கு பல படிப்பினைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? நபிமார்கள் எவ்வளவு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 120,000 நபிமார்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். இது ஒரு அறிவிப்பிலே வரக்கூடிய எண்ணிக்கை. நான் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே வருகிற எண்ணிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 120,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். பிறகு அபூதர் கேட்டார்கள், அவர்களிலே ரசூல்மார்கள், மார்க்கம் வழங்கப்பட்ட, ஷரியத்து வழங்கப்பட்ட ரசூல்மார்கள் எத்தனை பேர் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், 313 பேர் என்று சொன்னார்கள். இது இப்னு ஹிப்பானிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ். ஆக உலகத்திற்கு 120,000 நபிமார்கள் வந்தார்கள். அதுல குர்ஆன்ல கூறப்பட்ட நபிமார்கள் வெறும் 25 நபிமார்கள். 25 நபிமார்களுடைய பெயர் தான் குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், சிலரை நாம் சொல்லி இருக்கிறோம், சிலரை சொல்லாமல் விட்டு இருக்கிறோம். நேற்று ஓதிய ஒரு வசனத்திலே அப்படியும் வருகிறது, ஒருசுலன் கத கசஸ்னாஹும் அலை, சில நபிமார்களுடைய வரலாறை நாம் சொல்லி இருக்கிறோம், ஒருசுலன் நக்சஸுஹும் அலை, எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லாமல் விட்டும் இருக்கிறோம். குர்ஆனிலே சொல்லப்பட்ட நபிமார்களிலே மிக அதிகமாக சொல்லப்பட்ட நபி யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம்னா அஜித் ஏதோ கிஸ்ஸா சொல்றாருன்னு அது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அல்லாஹ் எந்த சரித்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறானோ
அதற்கு என்ன அர்த்தம்? அந்த சரித்திரத்தை அல்லாஹ் ரசித்து சொல்கிறான், அந்த சரித்திரத்தை அல்லாஹ் விரும்பி சொல்கிறான். இந்த சமுதாயத்திற்கு அதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது என்பதற்குத்தான் அல்லாஹ் அதை சொல்கிறான். எனவே இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதை என்று யாரும் அலட்சியமாக எடுக்கக்கூடாது. திருக்குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறு தான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்பே கூட சொல்லியிருக்கலாம், மூசா என்கிற பெயர் குர்ஆனிலே 183 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த நபியுடைய பெயரும் அத்தனை தடவை வரல, 183 முறை இந்த பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்ன? அவர்கள் கலீமுர் ரஹ்மான், அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி, அல்லாஹ்ட பேசிய நபி. யோசித்து பார்க்கணும், குர்ஆனை பொருள் உணர்ந்து யார் ஓதுறாங்களோ குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை ஓதும் போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற உணர்வு அதை கூட வார்த்தையில வடிக்க முடியாது. பெருமானார் குர்ஆனை ஓதுனாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, தஹஜ்ஜுதுரிய தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுவார்கள், பாத்திரத்தில் சூடான ஒரு பொருள் கொதிக்கும் போது என்ன சத்தம் கேட்குமோ அதுபோல பெருமானார் விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பாங்க. ஏன்னா அது அல்லாஹுடைய கலாமோடு ஒன்றுகிற போது ஏற்படுகிற நிலை. இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் ஓதுகிற போது இந்த நிலை ஏற்படுதுன்னு சொன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசினாங்க. இப்போ அல்லாஹ்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும்? ஆக அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நாம எடுத்து பேசலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். அதுல ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நான் சொல்ல வரவிருக்கிறேன். நம்முடைய இந்திய சூழலுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லவிருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தண்ணீருக்கும் அவங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில தண்ணீர், ஏன்னா அவங்க பிறந்ததுமே, அவங்க எந்த காலத்துல பிறந்தாங்க? ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்ல வேண்டும் என்று ஃபிரௌன் ஒரு சட்டம் இயற்றி இருந்தான். ஒரு ஜோசியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண் குழந்தைகளை பூர கொல்லணும். அந்த காலகட்டத்தில் தான் மூசாவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயாருக்கு அல்லாஹத்தால அவங்களுடைய மனதில் ஒரு உதிப்பை போட்டான், இந்த குழந்தையை கடலில் எறி, கடல் அல்லது நதி தூக்கி போட நல்லா சொன்னான், தூக்கி கடல்ல இந்த ஒரு பெட்டியில வச்சு கடல்ல தூக்கி போடு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது தண்ணீர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நபி மூசாவுக்கும் தண்ணீருக்குமான ஒரு தொடர்பு இது. இரண்டாவது தொடர்புன்னு பார்த்தோம்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞரை சந்திக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், கடல்ல ஒரு மனிதர் இருக்கிறார் ஹலூர், அவரை போய் சந்தின்னு அல்லாஹ் சொன்னான். அவங்கள சந்திக்க அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹதிருக்குமான சந்திப்பு நடந்தது கடல்ல நடந்தது. ஆக இது தண்ணீருக்கும் மூசாவுக்குமான இரண்டாவது தொடர்பு. மூன்றாவது தொடர்பு என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் இருந்து தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். அப்போது அல்லாஹ் உத்தரவிட்டான், எப்படி பாதுகாப்பு? முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படைகள். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய கைத்தடியால் இந்த கடலில் அடியும் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல அடித்தார்கள் கைத்தடியால். 12 பாதைகளாக கடல் பிளந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்தார்கள், ஃபிரௌன் அழிந்து போனான். இது தண்ணீருக்கும் மூசாவுக்குமான மூன்றாவது தொடர்பு. ஆக இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில தண்ணீருடனான ஒரு தொடர்பு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும்னா கைத்தடியை பத்தி பேசலாம். அவங்களுடைய கைத்தடி அல்லாஹ் கொடுத்த அற்புதம், கீழே போட்டா பாம்பாகும், கடலில் அடித்தால் பாதையாக பிளக்கும், பாறையில் அடித்தால் அதிலிருந்து நீரூற்றுகள் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பாறையில் அந்த கைத்தடியால் அடிச்சாங்கன்னு சொன்னா அதிலிருந்து ஃபம்பஜசத் மின்ஹு இஸ்னதா அஷரத்து ஐனா, 12 ஊற்றுகள் வந்தது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடியை பத்தி பேசலாம். அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு பல விஷயங்களை திருக்குர்ஆன் ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக சொல்லி காட்டுகிறது. அதுல இன்றைக்கு சூரத்துல ஆராஃப்ல வரக்கூடிய அந்த சரித்திரத்தை தான் நான் சுருக்கமாக சொல்ல போறேன். இந்த இரவு ஓதப்படக்கூடிய அந்த வசனங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் முதல்ல சொன்ன உத்தரவு என்ன? ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் முதல்ல சொன்னான். நபியா ஆனதுமே அல்லாஹ் சொன்னா, இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌனிடத்துல போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹால மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தான். மற்ற நபிமார்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட அற்புதங்கள் அத்தாட்சிகள் கொஞ்சம் அதிகம். அதுல 9 அற்புதங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பிரதானமாக சொல்றான். 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுக்கிறான். சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான்,
நாம் மூசாவுக்கு 9 தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், தெளிவான 9 அற்புதங்கள். அதுல இன்னைக்கு ஓதக்கூடிய ஆராஃபில் அல்லாஹால அந்த 9 அற்புதங்களையும் சொல்றான். ஃபிரௌன் இடத்துல போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டானே, எனக்கு ஏதாவது அத்தாட்சி வேணும், நான் நபி என்பதை நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹால அந்த கைத்தடியை தான் அத்தாட்சியாக கொடுத்தான். போங்க இந்த அத்தாட்சியோடு போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல போனாங்க, போய் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், நான் இறை தூதராக வந்திருக்கிறேன். ஃபிரௌன் கேட்டான், அவனிடத்துல என்ன அற்புதம், என்ன அத்தாட்சி இருக்கிறது, என்ன சான்று இருக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் அத்தாட்சியாக தன்னுடைய அந்த கைத்தடியை கீழே போட்டாங்க, அது பெரும் பாம்பாக உருவெடுத்தது. அல்லாஹ்வே சொல்றான், சுஹ்பானும் மபீன், பெரிய பாம்பாக உருவெடுத்தது. அதை பார்த்த மாத்திரத்துல ஃபிரௌனுடைய அவையில் இருந்து பலர் இறந்து போயிட்டாங்க. அந்த பாம்பை பார்த்ததுமே அவ்வளவு பிரம்மாண்டமான பாம்பு, அதை பார்த்ததும் இறந்து போயிட்டாங்க. சில ரிவாயத்துகள்ல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டதுமே அது பாம்பாக மாறியதும் நேராக ஃபிரௌனை நோக்கிதான் சென்றுச்சான். ஃபிரௌன் அதை கண்டு பயந்து அவன் இருந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கி மூசாட்ட வந்துதான் பாதுகாப்பு தேடணும், என்னை காப்பாத்துங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அந்த பாம்பு அவனை விட்டுச்சு. ஆக இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த முதல் அத்தாட்சி, அவங்களுடைய கைத்தடி. அந்த கைத்தடி பாம்பாக மாறிய நேரத்துல கொஞ்ச நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பாம்பு பாம்பாகவே இருக்கும்னு நினைச்சாங்க, மறுபடி கைத்தடியாக மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன அப்படி அல்ல, அது மீண்டும் கைத்தடியாகவே ஆகிவிடும். ஆக இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அத்தாட்சி, அதை கீழே போட்டாங்கன்னு சொன்னா அது பாம்பாக மாறும். அதை கொண்டுதான் அல்லாஹால அவங்களுடைய நபித்துவத்தை உண்மையாக்கினான். அதை பார்த்த சூனியக்காரர்கள் எல்லோரும் முஸ்லிமானார்கள் என்று அல்லாஹ் இந்த வரலாற்றிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கிய இரண்டாவது அற்புதம் என்ன, அவங்களுடைய வலது கையை அவங்களுடைய சட்ட பாக்கெட் இருக்குது, அக்குள் ஒட்டிய பகுதி, இந்த அக்குலை ஒட்டிய பகுதியில அவங்களுடைய கையை வச்சாங்கன்னு சொன்னா வச்சு எடுத்ததுமே அது நூறாக பிரகாசிக்கும், ஒளியாக பிரகாசிக்கும். இந்த கையை அக்குலை ஒட்டி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை காட்டினதும் பிரகாசமாக அது ஜொலிக்கும். இது அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய இரண்டாவது அத்தாட்சி. ஆனா இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்த பிறகும் கூட ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும், ஏன்னா அந்த எகிப்துல ரெண்டு பிரிவினர் இருந்தாங்க, ஃபிரௌனுடைய கூட்டம் அவர்கள் எகிப்தியர்கள் என்று சொல்லப்படும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவர்களை பனு இஸ்ராயல்கள் என்று சொல்லப்படும். இந்த பனு இஸ்ராயல்களை தான் ஃபிரௌன் அடக்கி வச்சிருந்தான், அவங்களுடைய ஆண் குழந்தைகளை கொண்டு கூத்து கொண்டிருந்தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை நபி என்று சொல்றாங்க, ரெண்டு அத்தாட்சிகளை காட்டுகிறார்கள், அவர்கள் ஏற்பதாக இல்லை, மேலும் மேலும் வதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாமை, ஈமான் கொண்ட மக்களை, பனு இஸ்ரவேலர்களை மேலும் துன்புறுத்துறாங்க. அல்லாஹால அடுத்த பிடி, அடுத்த சோதனை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்த சோதனை என்ன, அல்லாஹ் சொல்றான், 7 ஆண்டுகள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு சோதித்தான். இன்னைக்கு ஓதப்படக்கூடிய வசனம் இது, நாம் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரை சோதித்தோம், பிஸ்ஸினீன், பஞ்சத்தை கொண்டு, 7 வருஷ கால பஞ்சம். அப்பையும் பாருங்க, ஃபிரௌனும் அவனுடைய ஆதரவாளர்களும் யார்கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னா நபி மூசாட்ட தான் வந்து கெஞ்சுறாங்க. உண்மை என்னன்னு தெரியுது. எல்லா காலத்திலையுமே ஃபிரௌனா இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், சத்தியம் இஸ்லாம் என்பது தெரியும், உண்மை இஸ்லாம் என்பது அவங்களுக்கு தெரியும். இப்ப ஃபிரௌனும் பார்த்தனா 7 வருஷ பஞ்சம் சமாளிக்க முடியல, யார்கிட்ட வந்து கெஞ்சுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, இந்த பஞ்சத்தை நீக்க துவா செய்யுங்கள், உமது இறைவனிடத்தில் நீக்கிட்டா நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிடுறோம், நீக்கிட்டானா நாங்கெல்லாம் ஈமான் கொண்டுறவங்கள. மூசா அலைஹிஸ்ஸலாமும் துவா செய்யறாங்க, யாரெல்லாம் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த பஞ்சத்தை நீக்குன்னு வந்து மூசா துவா செய்யறாங்க. அல்லாஹ் அந்த பஞ்சத்தையும் நீக்குகிறான், நீக்கி அல்லாஹ் 1 மாச கால அவகாசம் கொடுக்கறான். இந்த 1 மாசத்துக்குள்ள அவங்க ஈமான் கொள்ளணும். ஆனால் மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்புகிறார்கள், பனு இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்துறாங்க, மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்கிறார்கள். அல்லாஹால அடுத்த வேதனை இறக்குனா, ஃபஅர்சல்னா அலைஹிமுத் தூஃபான், அடுத்த வேதனை. இன்னைக்கு ஓதப்படுகிற வசனம், இந்த கருத்தை விளங்கி குர்ஆனை கேட்டீங்கன்னு சொன்னா இன்னும் ஓத மாட்டாங்களா நமக்கு ஆர்வமாக இருக்கும். அவ்வளவு அழகான சரித்திரங்களை குர்ஆன் சொல்கிறது. 4வதாக அல்லாஹ் தண்டிக்கிறான், ஃபஅர்சல்னா அலைஹிம் அத் தூஃபான். தூஃபான் என்றால் வெள்ளப்பிரளயம். என்ன நடந்துச்சு, ஒரே ஊர்ல 2 கூட்டம் இருக்கிறாங்க, பனு இஸ்ராயல்களும் இருக்கிறாங்க, அங்கதான் யாரும் இருக்கிறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டமான கிபித்தியர்களும் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்க, பனு இஸ்ராயல் எங்க வசிக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் சாதாரண நிலப்பரப்பு,
சாதாரண காய்ந்த நிலப்பரப்பு. ஆனா ஃபிரவுனுடைய கூட்டம் எங்க வசிக்கிறாங்களோ அங்க பூரம் பார்த்தா தண்ணியா இருக்குது, வீட்டை சுத்தி தண்ணி, எங்க போனாலும் தண்ணி, கழுத்தளவு தண்ணி, எங்கேயும் போக முடியல, வெளியே வர முடியல. இதுதான் அர்த்தம் தூஃபான். அலைஹிம தூஃபான், ஒரே ஊர்ல ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல தண்ணி கிடையாது. அல்லாஹ் நாடுனா இப்படியும் தண்டிக்க முடியும், ஆனால் ஃபிரவுனுடைய கூட்டம் இருக்கிற பகுதி முழுக்க தண்ணியால் சூழ்ந்திருக்கிறது. மறுபடியும் கெஞ்சுறாங்க நபி மூசாட்ட, அல்லாட்ட துவா செய்யுங்க, அல்லாட்ட இதை விடுவிக்க சொல்லுங்க. மூசாவும் துவா செய்யறாங்க. ஒவ்வொரு தண்டனை வருகிற போதும் நபி மூசா துவா செஞ்சாங்க, மறுபடி பழைய நிறைக்கு மாறினாங்க. அடுத்து அல்லாஹால அடுத்த அதாப், நான்காவது தூஃபான், ஐந்தாவது அல் ஜராத். அல்லாஹ் வெட்டு கிளிகளை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தண்டிக்க நாடுனா எப்படி நானும் தண்டிப்பான். வெட்டு கிளிகள், இந்த ஃபிரவுனுடைய கூட்டத்தார் விவசாயம் செய்து அறுவடைக்காக தயாராக இருக்கிற நேரத்துல அவங்களுடைய விவசாய நிலங்களை பூரா இந்த வெட்டுக்கிளிகள் அழித்து நாசமாக்கிடும். அறுவடை செய்கிற நேரத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தண்டனையாக அனுப்பப்பட்டவை, அவங்களுடைய பூரா விவசாயத்தையும் அழித்துவிடும். இதைத்தான் நபியும் சொல்வார்கள், வெட்டுக்கிளியும் அல்லாஹ்வுடைய படைகளில் ஒன்று. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை தண்டிக்க நாடினால் இந்த வெட்டுக்கிளிகளை கொண்டும் சந்தி தண்டிப்பான்னு சொன்னாங்க. ஆக இது ஃபிரவுனுடைய கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட ஐந்தாவது தண்டனை தான் இந்த வெட்டுக்கிளிகள். ஆறாவது வஃபாத்யா, அல்லாஹ்வுடைய அடுத்த தண்டனைன்னா வஃபாத்யா. வஃபாத்யானா என்ன? தவளைகள். அல்லாஹ் தவளைகளை கொண்டும் அல்லாஹ் அவங்கள சந்திச்சேன் தண்டிக்கிறான். என்னன்னு சொன்னா, அவங்க இருக்கக்கூடிய பகுதி பண்ணு, அந்த ஃபிரவுனுடைய கூட்டம் ஒரு மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா கழுத்து வரைக்கும் தவளைகளா வந்துடும். எங்க போய் உட்கார்ந்தாலும் தவளை. இந்த கதிதான் ஃபிரவுனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும், எங்க உட்கார்ந்தாலும் தவளைகள், கழுத்து வரைக்கும் தவளைகள் சூழ்ந்துடும். இதுல இருந்தும் மீண்டாங்க, துவா செஞ்சாங்க நபி மூசா, அல்லாஹ் காப்பாத்தனா, மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பித்தாங்க. அடுத்து அல்லாஹால அவர்களை ஒத்தம ரத்தத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ரத்தத்தை கொண்டு என்ன? ஒரு ஃபிரவுனுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த கிபித்து இனத்தை சார்ந்த ஒருவன் அவன் சமைச்சான்னு சொன்னா சமைக்கிற வரைக்கும் அது சாப்பாடா இருக்கும். சமைச்சு முடிச்சு சாப்பிட போற நேரத்துல அதை உணவாக எடுத்து வாயில கொண்டு போகும்போது ரத்தமா மாறிடும். தண்ணி தாகத்துல தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சி எடுத்து குடிக்க போகிற நேரத்துல அது ரத்தமாக மாறிடும். எந்த பொருளை எடுத்தாலும் ரத்தம். அல்லாஹ் இப்படியும் அவர்களை சோதித்தான். கடைசியில அதிலிருந்தும் அல்லாஹ் காப்பாத்தினான். கடைசி தண்டனை எட்டு வேதனைகளை கொண்டு அல்லாஹ் தண்டிச்ச பிறகு கடைசி அல்லாஹால வலம்மா வகா அலைஹிம் ரிஜிஸ், ரிஜிஸ்னு சொன்னா மிகப்பெரிய காலரா நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். காலரா நோய் கிட்டத்தட்ட அதுல திபுத்தியர்கள் 70,000 பேர் மாண்டி இறந்து போயிட்டாங்க. இப்படி 9 அத்தாட்சிகளை நபி மூசாவிற்கு அல்லாஹால கொடுத்ததாக சொல்றான். இத்தனை அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் ஃபிரவுனுடைய கொட்டம் அடங்கவில்லை, ஃபிரவுனுடைய ஆணவம் அடங்கவில்லை. அல்லாஹால ஒரு கட்டத்திலே முடிவு செய்தான், இந்த ஃபிரவுனை அழித்துவிட்டு அவன் இருந்த இடத்தில் பலவீனமான மக்கள் பனு இஸ்ரவேலர்கள், ஃபிரவுனை அழித்துவிட்டு அவனுடைய இடத்துல அவனுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய இடத்துல இந்த பலவீனமான மக்களை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நபி மூசாவிற்கு அல்லாஹ் சொன்னான், இரவோடு இரவாக இந்த மக்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள், போனா கடல் முன்னால் வருது. அல்லாஹ் சொன்னா கடலை அடியுங்கள். கடலை அடித்தார்கள். அது 12 பாதைகளாக பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் அதுல போயிட்டாங்க. பின்னால் ஃபிரவுன் தன்னுடைய படைகளோடு வந்தான். அந்த பாதை தனக்கும் வழி கொடுக்கும் நினைச்சான். எந்த பாதை மூசாவுக்கு வழி கொடுத்ததோ அது தனக்கும் வழி கொடுக்கும், ஏன்னா அப்படியேதான் இருக்குது பாதை. அவன் நினைச்சுக்கிட்டான் இது நமக்கும் வழி கொடுக்கும் என்று. அந்த பாதையில அவனும் அவனுடைய ஆதரவாளர்களும் சென்ற போது அல்லாஹ் அதே தண்ணீரை கொண்டு அவனை அழித்தான். எந்த தண்ணீரை கொண்டு அவன் பெருமை அடித்தானோ அந்த தண்ணீருக்குள்ளேயே அல்லாஹ் அந்த ஃபிரவுனை அழித்தான். அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை இப்படி சுருக்கமா சொல்லி முடிக்கிறான். இப்ப ஃபிரவுன் அழிக்கப்பட்டு விட்டான். ஃபிரவுன் அழிக்கப்பட்ட பிறகு ஃபிரவுனிடமிருந்து காப்பாற்றி தன்னுடைய கூட்டத்தாரை பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு போறாங்க. உலகத்துல நன்றி கெட்ட கூட்டம் யாருன்னா யூதர்கள். ஆக நன்றி கெட்ட கூட்டம் பாருங்க, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்கூடா பார்த்திருக்கிறாங்க. ஒரு கடல் பிளந்து அதன் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதத்தை பார்த்த பிறகும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சிக்கிட்டு போகும்போது இந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஒரு இடத்துல பார்க்கறாங்க, மக்கள் எல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தெய்வத்தை வச்சுட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த முட்டாளர்கள் நபி மூசாட்ட சொன்னாங்க, யா மூசஜ அல்லனா இலாஹன்
கமாலஹும் ஆலிஹா. மூசாவை பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்குறாங்க, எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை கொடுங்க வணங்குறதுக்கு. பாருங்க, ஒன்றை ஞாபகத்தை வச்சுக்கணும், யார் அல்லாஹுடைய வல்லமை விளங்கலையோ அவர்கள் அத்தனை பேருக்குமே கடவுள் நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். அல்லாஹுடைய வல்லமை யாரெல்லாம் விளங்கலையோ அவங்களுக்கு தான் ஒரு கல் தேவைப்படும். நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு வேணும்னா எனக்கு கடவுளுடைய ஒரு தோற்றம் வேண்டும், அது ஒரு கல்லுடைய தோற்றத்தில் ஏதாவது ஒரு உருவம் வேண்டும். அல்லாஹுடைய வல்லமையை யார் விளங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சிஃபாத்து போதும், அல்லாஹுடைய வல்லமை போதும், அவங்க எந்த சிலையும் கேட்க மாட்டாங்க. அப்போ உலகத்தில் இந்த சிலை வணக்கம் எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த பலவீனம்தான். உடனே என்ன கேட்டாங்க, எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். இவர்கள் ஒரு முட்டாள்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்போ ஃபிரவுன் இருந்து காப்பாற்றி அவர்களை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் இதனால் வரைக்கும் இத்தனை வருஷங்களாக ஃபிரவுனுடைய ஆட்சியில் நாங்கள் பல கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டோம், எங்களுக்குன்னு எந்த மார்க்கத்தையும் நீ தரலை, எங்களுக்குன்னு எந்த வணக்க வழிபாடுகளையும் தரலை, இப்போ நாங்கள் நிம்மதி ஆயிட்டோம், எங்களுடைய எதிரி அழிக்கப்பட்டு விட்டான், இப்போ எனக்கு ஒரு சரியத்தை கொடுன்னு கேட்குறான், எனக்கு ஒரு மார்க்கத்தை கொடு, எனக்கு ஒரு வேதத்தை கொடுன்னு கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹாலா சொன்னான், உங்களுக்கு ஒரு வேதம் மார்க்கம் வேண்டுமானால் நீங்கள் தூர்சினா மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகை, அந்த குகையில் வந்து 30 நாட்கள் எத்திக்காஃப் இருந்து முழுக்க நோன்பு வைத்து தவம் இருந்தால் உங்களுக்கு மார்க்கம் தரப்படும். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மார்க்கத்தையும் பெறுறதுனா சும்மா இல்லை. பெருமானாரும் இந்த குர்ஆனை பெறுவதற்கு முன்னால் 6 மாத காலம் ஹிரா குகையில் எத்திக்காஃப் இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி மூசா கேட்குறாங்க, அல்லாஹ் இப்போ எங்களுடைய எதிரி போயிட்டான், எங்களுக்கு ஒரு வேதமும் மார்க்கமும் வேண்டும். அல்லாஹ் சொன்னா மார்க்கமும் வேதமும் வேண்டுமானால் தூர்மலையினுடைய அந்த குகையிலே வந்து 30 நாள் எத்திக்காஃப் இருங்கள். வருகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் நோன்பு இருந்தாங்க. எப்படி நோன்புனா சஹரும் இஃப்தாரும் இல்லாத நோன்பு. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பலம். நாம சஹர் இஃப்தார் செய்யறோம், நபிமார்களுடைய நோன்பு என்ன, சஹரும் கிடையாது இஃப்தாரும் கிடையாது, கண்டினியூ அப்படியே வச்சுட்டு இருக்கிறது. 30 நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு இருக்கிறாங்க. 30 நாள் முடிந்தது, நோன்பு திறந்துட்டாங்க. நோன்பு திறந்த பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் 30 நாள் நோன்பு வச்சேன், ஏத்திக்காஃப் இருந்தேன், இப்ப எனக்கு வேதத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா இன்னொரு 10 நாள் ஏத்திக்காஃப் இருங்கன்னு சொன்னான். இன்னொரு 10 நாள் இருங்க. அந்த இன்னொரு 10 நாள் ஏன் அல்லாஹ் இருக்க சொன்னா, அதுக்கான காரணங்கள் நமக்கு விரிவாக தெரியல. சில பலவீனமான அறிவிப்புகள்ல இப்படியும் வருது, 30 நாள் ஏத்திக்காஃப் முடிஞ்சதும் நோன்பு முடிஞ்சதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்வாக் செஞ்சிட்டாங்க. அந்த மிஸ்வாக் செஞ்சதுன்னு அந்த நோன்புனுடைய வாடை வந்து போயிடுச்சு. அல்லாஹ் சொன்னானா அந்த நோன்புனுடைய வாடையை நான் ரசிக்கிறேன், அதனாலதான் நோன்பாளியினுடைய வாய் வாடை கஸ்தூரியின் மனத்தை விட அல்லாட்ட சிறந்தது. அல்லாஹ் சொன்னா அந்த வாய் வாடையை நீக்கிட்டீங்க, இன்னொரு 10 நாள் ஏத்திக்காஃப் இருந்துட்டு மறுபடியும் வாங்க. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய நோக்கம் 40 நாள் ஏத்திக்காஃப் இருக்கிறது. இந்த 40 நாள் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு போதுமான நாட்கள். 40 நாள் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு தேவையான நாட்கள். எனவேதான் சூஃபியாக்கள் 40 நாட்கள் சில்லா என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த 40 நாள் பயிற்சி சூஃபியாக்கள்கிட்ட இருந்தது. தாவத் தப்லீகுடைய வேலை வந்த பிறகு ஒரு மனிதன் பக்குவப்படுவதற்கு ஒரு 40 நாள் பள்ளியினுடைய சூழல், தீனுடைய சூழல், குர்ஆனுடைய சூழல், தாலீமுடைய சூழல் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை குர்ஆன்ல இருக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னான், 30 நாள் முடிஞ்ச பிறகு இன்னொரு 10 நாள் போய் ஏத்திக்காஃப் இருங்க என்று அல்லாஹ் சொன்னான். 40வது நாள் முடிவடைந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு வருகிறார்கள். அல்லாஹாலா அவர்களிடத்துல பேசுறான், அவங்கள்ட்ட அல்லாஹ் தான் நேரடியாக பல முறை பேசியிருக்கிறானே, பல முறை பேசியிருக்கிறான். இந்த முறை அல்லாஹ் பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய குரலை தானே கேட்குறோம், அல்லாஹ்வை பார்க்க முடியலையேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட தொடர்ந்து பேசினாலே அவரை பார்க்கணுங்கிற ஆசை வரும். எந்த நபியாவது அல்லாட்டை அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு அல்லாட்ட கோரிக்கை வைக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ரப்பி அரினி அன்துர் இலை, இறைவா உன்னை எனக்கு காண்பின்னு கேட்கிறாங்க அல்லாட்ட. ஏன்னா அல்லாட்ட பேசின அந்த ஆசையில குரலை கேட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தோற்றத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் சொன்னா இல்லை இல்லை அது முடியாது, லன்தரானி, என்னை நீர் பார்க்க முடியாது, என்னை நீர் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னு சொன்னா அந்த சக்தி எதற்குமே இல்லை. ஏதோ பக்கத்தில் இருக்கிற அந்த தூர் மலை, அதுல என்னுடைய ஒரு ஒலிக்கீட்டு இறங்கும், அந்த ஒலிக்கீட்டு இறங்கிய பிறகு அந்த மலை அங்கே இருக்குமானால் நீர் என்னை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், என்ன பார்க்க முடியாது, ஜபல், இதோ இந்த மலை இருக்கதே உமுக்கு முன்னான்,
இந்த மலையை பாரும், என் ஒலிக்கீற்று அதுல இறங்கும், என்னுடைய ஒலிக்கீற்று இறங்கிய பிறகும் அந்த மலை அங்கே இருக்குமானால் என்னை நீர் பார்ப்பீர். கொஞ்ச நேரத்தில் அல்லாஹுடைய ஒலிக்கீற்று அந்த மலையில இறங்குச்சு. எவ்வளவு இறங்குச்சா? பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய இந்த சுண்டு விரலை காட்டி இந்த விரலில் ஒரு சிறிய அளவுக்கு அந்த அல்லாஹ்வுடைய நூர் அந்த மலையில இறங்குச்சு. இறங்குனதுமே ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில்ஜபல், அந்த மலை மீது அல்லாஹ்வுடைய ஒலிக்கீற்று இறங்கியதும் ஜஅலஹு தக்கன், அந்த மலை சுக்கு நிறா போயிடுச்சு. சுக்கு நிறா, அல்லாஹ்வுடைய ஒரு ஒலிக்கீற்றை தாங்கக்கூடிய சக்தி மலைக்கு இல்லை. அந்த காட்சியை மார்த்ததும், அந்த காட்சியை பார்த்ததும் ஃபஹர்ரா மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம், அது அல்லாஹ் உலகத்துல யாரும் பார்க்க முடியாது, உலகத்துல அல்லாஹ்வை யாருமே பார்க்க முடியாது. உலகத்துல பார்க்க முடியும்னா யார் பார்த்திருக்கணும்? நபிமார்கள் பார்த்திருக்கணும். உலகத்துல இந்த கண்களை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியாது. நேற்று ஓதிய வசனத்திலே கூட அல்லாஹ் சொல்வான், லா துதுரிகுல் அபுசார், எந்த பார்வைகளாலும் அவனை எட்ட முடியாது, அடைய முடியாது. லா துதுரிகுல் அபுசார், ஆனா மறுமையில பார்ப்போம். மறுமையில பெரிய நியமத்தின்னா அல்லாஹ்வுடைய லிகாதான், அல்லாஹ்வுடைய சந்திப்பு தான் அது கிடைக்கும். நபி சொன்னாங்க, நீங்கள் நாளை மறுமையிலே சுவனத்திலே உங்களது இரட்சகனை காண்பீர்கள். உலகத்துல அல்லாஹ் பார்க்கிற நாள், சொர்க்கத்துல அல்லாஹ் பார்க்கிற நாள் எதுனா அதுவும் வெள்ளிக்கிழமை தான். ஜும்மாவுடைய நாள்ல தான் வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்கும். சொர்க்கத்துல ஜும்மாவுடைய நாள்ல தான் கிடைக்கும். அதனாலதான் சொர்க்கத்துல ஜும்மாவுடைய நாளுக்கு என்ன பேருனா, ஹதீஸ்ல வருது, யௌமுல் மஸீத் என்று பெயர். யௌமுல் மஸீத்னு சொன்னா கூடுதல் உபகாரம் தரப்படும் நாள்னு அர்த்தம். அன்றைய தினம் தான் அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்கும் சொர்க்கத்துல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க முடியல, மூர்ச்சியாகி விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல தெளிவுபட்டுறாங்க, ஃபலம்மா அஃபாக, கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிந்ததும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கால சுபஹானக், இறைவா நீ தூய்மையானவன், துபுத்து இலைக்க, நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவ்வளவு மோமினின், உன்னை உலகத்திலே பார்க்க முடியாது என்று முதல்ல நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹாலா அவர்களுக்கு தௌராத்தையும் சரியத்தையும் கொடுத்தான். இந்த 40 நாள் ஏத்திக்காஃப் இருந்த பிறகு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு மார்க்கம் வேதத்தை கொடுக்கறான். இதுக்கு இடையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்களே, அது ஒரு வீணா போன கூட்டம், அது யூதர்கள். இந்த 40 நாள் இடைவெளியில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர சாமிரின்னு ஒருத்தன் வழிகெடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க ஏத்திக்காஃபுக்காக வந்துட்டாங்க 40 நாள். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரிடத்துல ஏகப்பட்ட தங்க நகை இருக்குது. இந்த தங்க நகை எப்படி வந்துச்சு? ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிக்கப்பட்ட பிறகு அவங்க வச்சிருந்த தங்க நகையெல்லாம் யாருக்கு வருது? பனு இஸ்ராயிகள் கையில வருது. இந்த சாமிரிங்கிற ஒருத்தன் ஒரு ஆரியன், ஆரியன் சொன்னா அது ஒரு வர்க்கம், அந்த ஆரிய வர்க்கத்தினுடைய தொடர் தான் பிராமணர்கள். ஆரியர்களுடைய அந்த வம்சத்துல வந்தவன் தான் பிராமணன். இந்த சாமிரிங்கிற ஒரு ஆரிய வர்க்கத்தை சார்ந்தவன் அவன் இந்த பனு இஸ்ராயிகள்கிட்ட வந்து சொல்றான், பாருங்கப்பா இந்த நகைகள்லாம் உங்களுக்கு ஹலால் கிடையாது, இந்த தங்க நகையெல்லாம் உங்களுக்கு ஹலால் இல்ல, ஹராம் இது, அதை பூரா ஏண்ட கொடுத்துருங்கிறான். இந்த பனு இஸ்ராயிலர்கள் என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க கையில இருந்த தங்க நகைய பூரா அவன் கையில சாமிரி கையில கொடுத்துட்றாங்க. அவன் என்ன பண்றான், அந்த சாமிரி, குரான் சொல்லக்கூடிய பேர் சாமிரி, அந்த தங்க நகைகளை பூரா உருக்கி அதுல என்ன பண்றான், ஒரு மாட்டை செய்யறான். மாட்டு அரசியல் அங்கிருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு உள்ளதெல்லாம் மாட்டு அரசியல்ங்கிறது மூசா அலி இஸ்லாமுடைய கிஸ்தால இருந்து ஆரம்பிக்குது. இது அல்லாஹ் இன்னைக்கு ஓதக்கூடிய வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இது அங்கிருந்து வரக்கூடிய அரசியல். இது என்ன பண்றான், அந்த தங்க நகையில ஒரு மாட்டை செய்யறான், மாட்டு உருவத்தை செய்யறான். இந்த மாட்டு உருவத்தை செய்கிற போது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆற்றல் என்ன, ஜிப்ரீல் வந்து போறதை அவன் பார்க்க முடியும். அந்த காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரையின் காலடி மண் அதை அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிற குதிரையினுடைய காலடி மண், அந்த காலடி மண்ணுக்கு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மண்ணை எதுல கலந்தாலும் அந்த பொருளுக்கு உயிர் வந்துடும். இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. இவன் என்ன பண்ணா, இந்த தங்க நகையை பூரா மாடாக செஞ்சு அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மண் இருக்குது, அந்த மண் அதுல கலந்ததும் அது உயிர் இருப்பதை போன்ற ஆடி அசைந்து சத்தம் விட்டது. உடனே சொன்னா, பாருங்க இதுதான் உங்க கடவுள், மூசா இன்னொரு கடவுளை தேடி போயிருக்கிறாரு, ஹாதா இலாஹுக்கும், இதுதான் உங்க கடவுள், சத்தம் போடுதே இந்த மாடு, இதான் உங்க கடவுள். ஆனா மூசா இன்னொரு கடவுளை தேடி போயிட்டாரு, இதை வணங்கினு சொன்னதும் அந்த முட்டாப்பயல்கள் எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த சாமிரி கூட்டம் தான் இங்க இந்தியாவில் இருக்கிற முட்டாள்களும், அந்த சாமிரியுடைய வகைராக்கள் தான் இங்க இருக்கிற முட்டாப்பயல்களும், அதனுடைய வழித்தோண்டலில் வந்தவர்கள். இப்படிதான் மாட்டு வழிபாடு வந்தது. இது அல்லாஹ் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்துல
ஒரு பகுதி அவங்க அந்த தௌராத்தை வாங்க சென்றிருந்த நேரத்துல சாமிரி வழிகெடுத்து காலமாட்ட வணங்க வச்சுட்டான். பிறகு அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்ததும் நடந்தது என்ன அதையும் அல்லாஹ் சொல்றான். அதை இன்ஷா அல்லாஹ் வேறொரு பயான்ல நான் சொல்லுவேன். இந்த காலமாட்டை அங்கிருந்து அந்த சாமிரி ஆரம்பிச்சு வச்சானே அதுக்கப்புறம் தான் இந்த மாட்டை வணங்குறது அப்படிங்கிறது வருது. ஆரியர்கள் இந்த பார்ப்பனர்கள் இவர்கள் இந்த மாட்டை ஒரு தெய்வமாக கோமாதாவாக ஆக்கி எல்லா காலத்திலும் இந்த மாட்டை வச்சு பெரிய அரசியலே பண்ணியிருக்கிறான். இந்த சாமியருடைய வகைராக்கள் பிராமணர்கள் இவர்களை எதிர்ப்பதற்காக உலகத்துல பல ஞானிகள் வந்தாங்க. ஏன்னா இந்த பார்ப்பனர்கள் வந்து மக்களை கூறு போட்டு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று கூறு போட்டு எல்லா காலத்திலையுமே எல்லா மக்களையும் அடிமைகளாக்கி அவர்கள் மட்டும் வாழ்ந்தவர்கள் தான் பிராமணர்கள் சொல்லப்படுது. கௌதம புத்தர் அவர் பிராமணர்களை எதிர்ப்பதற்குத்தான் வந்தார்னு சொல்லப்படுது. கௌதம புத்தரை பத்தி ஒரு கருத்து உண்டு. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு நபியுடைய பெயரை சொன்னா துல்கிஃபில் என்று ஒரு நபியை சொல்றான். அந்த துல்கிஃபில் யாருன்னு நமக்கு விளக்கம் தெரியல தஃப்சீர்ல. சிலர் சொல்றாங்க அந்த துல்கிஃபில் தான் இந்த கௌதம புத்தர்னு சொல்றான். என்ன காரணம்னா இந்த கிஃபில்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா மரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கிஃபில் அப்படிங்கிறதுக்கு துல்கிஃபில் அப்படின்னா மரமுடையவர்னு அர்த்தம். நாம புத்தரை பத்தி படிச்சிருக்கிறோம் ஒரு போதி மரத்துல தான் தவம் இருந்தாருன்னு சொல்லி. இந்த துல்கிஃபில் அப்படிங்கிறவர் தான் புத்தர்னு ஒரு கருத்து இருக்குது. புத்தர் வந்ததும் எதற்காக சொன்னா இந்த பார்ப்பனர்களை ஒடுக்கதான் அவரும் வந்தாரு. அதனாலதான் ஒரு காலத்துல இந்த பிராமணர்கள் லட்சக்கணக்கான புத்தர்களை கொண்டு குவித்தார்கள். இந்த ஆரியர்கள் பிராமணர்கள் அவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரர்கள். ஜெயின மதம் என்று சொல்கிறோமே இந்த ஜெயின மதத்தை தோற்றுவித்தவரும் பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக பிராமணர்களை எதிர்ப்பதற்காக தான் இந்த ஜெயின மதத்தை அவரும் தோற்றுவித்தார். அவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் இந்த பார்ப்பனர்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த நேரத்தில் மற்ற மக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்த போது இவர்கள் ஆங்கிலம் படித்து அப்போதும் அதிகாரத்தில் இவங்க தான் இருந்தான். இன்னைக்கும் அதிகாரத்தில் அவன் தான் இருக்கிறான். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்திலையும் அதிகாரத்திலிருந்து அவன் தான் ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டான். அது மட்டுமல்ல இந்த பார்ப்பனர்கள் எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு உடையவர்கள் சொன்னா ஒரு கட்டத்தில் இந்தியாவை பிரெஞ்சுக்காரர்கள் பிடிக்க போகிறார்கள் என்ற நிலை வந்தபோது பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது இந்த பார்ப்பனர்கள் உடனே பிரெஞ்சு மொழியை படித்தான். உடனே பிரெஞ்சு மொழியை படித்தான் எதுக்காக தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு அவன் ஆட்சி வந்துட்டா அப்போ நாம தான் அதிகாரத்தில் இருக்கணும். அவ்வளவு விழிப்புணர்வுடைய சமுதாயம் அவங்க. ஆனா அந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட கிடையாது. அவன் வர்றான்னு தெரிஞ்சதுமே உடனே பிரெஞ்சு மொழியை படிச்சுட்டு நாளைக்கு அவங்கையில ஆட்சி போச்சுன்னு சொன்னா அதிகாரத்துல நம்ம தான் இருக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள் பிராமணர்கள். இவர்கள் செய்த சூழ்ச்சி தான் இந்துங்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்துங்கிற ஒரு சமுதாயமே கிடையாது, இந்துன்னு ஒரு கூட்டமே கிடையாது. இந்தியாவுடைய அந்த ஆங்கில சுதந்திர போராட்ட காலத்துல தஹரீக கிலாபத் கிலாபத் இயக்கம் என்று ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னோடி இயக்கம் தஹரீக கிலாபத். இந்த கிலாபத் இயக்கம் இருக்குது, இதுக்கு இந்த நாட்டினுடைய எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா மக்களும் மத வேறுபாடு இல்லாம எல்லா மக்களும் கிலாபத் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த கிலாபத் இயக்கம் இருந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நேசித்தாங்க. அவங்க இஸ்லாம்னா பெரிய ரொம்ப விரும்பினாங்க. இந்த கிலாபத் இயக்கம் நடத்துகிற கூட்டத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ இந்துக்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இந்த கிலாபத் இயக்கம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் பார்த்தார்கள், விட்டு வைக்க மாட்டாங்கல்ல சூழ்ச்சிக்கு, பார்த்தாங்க. அப்போதான் ஒரு ஆளை இறக்குனாங்க, காந்தின்னு ஒரு ஆளை. நான் காந்தியினுடைய வரலாறு